அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விவசாய இன்வென்ட் சேனல். நான் பிரசாந்த். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ வந்து விநாயகர் கோட் ஃபார்மில் போய் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அவர்கிட்ட நிறைய கொஸ்டின் வந்து வச்சுருந்தோம். அதுக்கு எல்லாமே அவர் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து அவரோட டயப்பில் இருக்க ஃபார்ம்ஸ் வந்து ஒரு 5 ஃபார்ம்ஸ் வந்து அதுவும் குறிப்பாக வந்து பரன் அமைக்காத ஃபார்ம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஃபார்ம்ஸ் வந்து காமிக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஒரு ஃபார்ம் தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பண்ணை ஆரம்பித்து 4 வருஷம் மேலே ஆகுது. இப்போ வந்து ஒரு 15 பேரண்ட்டுக்கு மேலே வச்சு நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பரன் எதுவுமே அமைக்கல. இந்த 4 வருஷம் கழிச்சு இவங்களோட லாபகரமாக வர அமௌண்ட் வச்சு அடுத்த கட்டமாக பரன் ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பிஇ முடிச்சுட்டு சென்னையில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப வருஷமாக வந்து விவசாயத்தை நம்பியிருக்க ஃபேமிலி தான். அப்பா தாத்தா எல்லாமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்க தான். இப்போ வந்து வெறும் விவசாயம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை, வருமானம் வந்து இல்லை அந்தளவுக்கு. அதனால் வந்து விவசாயத்தை கூட வந்து நம்ம எது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது வந்து இந்த மாதிரி ஆடு வளர்த்துறது மாடு வளர்த்துறது தான் தெரிஞ்சது. ஸோ அதனால் வந்து ஆட்டுப்பண்ணை வந்து வளர்த்துனோம்னா வந்து நமக்கு ஒரு அளவுக்கு வந்து இன்கம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆட்டுப்பண்ணை வந்து வளர்த்தலான்னு சொல்லி தேர்ந்தெடுத்துருக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஆடெல்லாம் வளர்க்க ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நாள் ஆகுதுங்க? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே வந்து நம்ம வந்து ஆடு ஒரு ஆடு ரெண்டு ஆடுன்னு சொல்லி நாட்டாடு வந்து வளர்த்துட்டு இருந்தவங்க. இப்போ அது கூடயே வந்து இப்போ நான் வந்து காலேஜ் முடிக்கிற டைமில் வந்து சரி நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியல. ஸோ நம்ம முடிக்கும்போது வந்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு இன்கம் வேணும் சொல்லி அதனால் வந்து ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ஆட்டுப்பண்ணையை வந்து வளர்த்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. கரெக்டாக வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 2 ஆடோடு வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ என்ன ரக ஆடெல்லாம் வச்சுருக்கீங்க? எவ்வளோ ஆடு இப்போ நம்மக்கிட்ட இருக்குது? இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 15 ஆடு இருக்குதுங்க. நம்மக்கிட்ட வந்து அதிகபட்சமாக இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தலச்சேரி. தலச்சேரி போக நம்மகிட்ட கொடி ஆடு இருக்குதுங்க. அது போக வந்து செம்மறி ஆடும் இருக்குதுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரே ரகம் வளர்க்காமையே அந்த 3 ரகம் சூஸ் பண்ணி வளர்த்துட்டுருக்கீங்க? என்னால் வந்து மார்க்கெட் பண்ணுற முடியுங்கிற மாதிரி தாங்க. தலச்சேரி வந்து என்னால் வந்து இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் மார்க்கெட் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எங்கிட்ட வந்துச்சுங்க. அதனால் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு செம்மறி ஆடெல்லாம் வந்து நார்மலாக வந்து நம்ம மார்க்கெட்டில் கேஜி இந்த மாதிரி வித்தரலாம். அதனால் வந்து செம்மறி ஆடு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சைடு பை சைடு வந்து வளர்த்திட்டு இருக்கேங்க. அப்புறம் வந்து ரகம் வளர்த்து உங்களுக்கு எது லாபகரமாக இருக்குமோ அதை நீங்கள் ஆமாங்க டெவலப் பண்ணிக்கலாம். அதனால் வந்து தலச்சேரி எனக்கு லாபகரமாக இருக்குது. இந்த 3 நான் பார்க்கும்போது அதனால் தலைச்சேரியை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேங்க. ஓகே, இப்போ நீங்கள் தலைச்சேரி எப்படி பரன் அமைச்சு வளர்க்குறீங்களா நார்மலாக பரன் இல்லாமல்? இல்லைங்க, இந்த 4 வருஷமாக ஃபுல்லாக வந்து நான் தரையில் தான் வளர்த்தேங்க. இப்போ தான் வந்து தரையில் வளர்த்துட்டு இன்க்ரீஸ் கவுண்ட் வந்து நம்ம கோட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறங்காட்டி வந்து இப்போ தரையில் வச்சு வளர்த்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா டெய்லியும் நம்ம வந்து கூட்டி விடணும், இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. அதனால் வந்து நம்ம பரன் போய்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் பரன் வந்து அமைச்சிட்ருக்கோங்க. ஏன் இந்த 4 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் இந்த பரன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அப்போ பட்ஜெட் பிரச்சனை தாங்க. ஆக்சுவலாக அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்னு வந்து தெரியல. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளால் வந்து வளர்த்தி நம்ம சேல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளால் வந்து இதில் டெவலப் ஆக முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் எனக்கு டைம் ஆச்சுங்க. இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதில் வந்த வருமானத்தை வச்சு லாபத்தை வச்சு நான் இப்போ பரன் அமைக்கிறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சியலாக ஒரு 2 ஆடு வச்சிங்க, அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு அப்படியே ஆடு வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த 4 வருஷம் கழிச்சு இதில் இருக்கிற லாபகரமான அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பரன் அமைக்கலாம்னு முடிவு பண்ணிப்பாங்க? ஆமாங்க. ஓ சரி. இப்போ நீங்கள் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க, பட் ஆனால் ஃபார்ம் வந்து இங்கே இருக்குங்க, எப்படி நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ம் செட் பண்ணுற வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேங்க. அதுக்கப்புறம் வேலை கிடைச்சங்காட்டி நான் வந்து சென்னை போயிட்டேன். அது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பா ஆத்தா ரெண்டு பேருமே வந்து ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. நான் வந்து சாட்டர்டே சண்டே வந்து நான் பார்த்துப்பேங்க. ஓ, அதாவது நீங்கள் வந்து ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்க? ஆமாங்க. இப்போ வந்து ஃபேமிலியில் எல்லாமே சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க? ஆமாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் இந்த ஆடெல்லாம் இது பண்ணுறப்போ உங்கள் ஃபேமிலி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? ஆ, சப்போர்ட் பண்ணாங்க. இது அவங்களுக்கும் வந்து முதல்ல வந்து தயக்கமாக தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம நாட்டாடு வளர்த்திட்டு இருந்தோம், எப்படி வந்து திடீர்னு ஒரு பரன் மாதிரி மீன்ஸ் ஒரு பண்ணையாக ஆரம்பித்து எப்படி நம்ம வளர்த்துறது அங்கே மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு டவுட் இருந்துச்சுங்க எல்லாத்துக்குமே. நம்ம நார்மலாக ஒரு ஆடு ரெண்டு ஆடு வளர்க்கும்போது கவனிப்பு நல்லாயிருக்கும், டாக்டர் அவ்வளோக்கா நம்ம கூப்பிட தேவையில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்குங்க. இதே வந்து நம்ம பண்ணையாக ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ட்ரைனிங் வேணும், எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்தளவுக்கு ஆடுகள் ரொம்பவே கம்மி தான் இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த பசுந்தீவனம் எல்லாமே நம்ம பண்ணையை வந்து சுற்றி காமிச்சிங்க. வெளி மசாலா இருக்கட்டும், அகத்தியாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், இது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. எதனால் இது வந்து ரொம்பவே அதிகமாக வச்சுருக்கீங்க? இதுக்கான காரணம் என்ன?
இல்லை நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது வந்து என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு தேவை வந்து தீவனம் மேலாமே இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஆடு வளர்த்திடலாம், பட் வந்து அதுக்கான தீவனம் வந்து முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கணுங்க. அதனால் இப்போ நான் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கங்காட்டி வந்து ஃபஸ்ட்டு தீவனம் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் தீவனம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி எல்லாத்தையுமே தீவனம் போட்டுக்கிறேங்க. இப்போ அதிகமாக இருந்தாலும் நான் அதை வந்து மாடுக்கு எருமைக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கிறேங்க. அதனால் வந்து எனக்கு ஆடு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பசுந்தீவனம், ஒரு வேளை வந்து அடர் தீவனம், இன்னொரு வேளை வந்து வர தீவனம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேங்க. ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் எல்லாமே ட்ரைனிங்கில் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, எங்கே யார்கிட்ட கற்றுருந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த ஆடெல்லாம் யார்கிட்ட வாங்கினீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நாம் வந்து ட்ரைனிங் போனது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோட் ஃபார்ம்ஸ்னு வந்து காஞ்சி கோவிலில் இருக்குங்க. நாம் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தோங்க, கொடிசியா கோயம்புத்தூருக்கு போயிருந்தோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி விநாயகர் கோட் ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து விநாயகர் கோட் ஃபார்ம்ஸை பற்றி யூடியூப்பில் பார்த்தேங்க, நிறைய வீடியோஸ் இருந்துச்சு நான் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் அருணண்ணா வந்து பேசும்போது வந்து நல்லா பேசியிருந்தாருங்க, நல்லா எக்ஸ்பிளைண்டாக டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருந்தாருங்க. அது நமக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுங்க, ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வந்து கால் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து நான் கால் பண்ணி ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாள் வந்து அவரை பிடிக்க முடியல. நானும் ஒரு 8-9 டைம் மேலே கால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 10th டைம் தான் வந்து அவரை பிடிக்க முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பிடிக்க முடிஞ்சங்காட்டி ஒரு நாளுக்கு அப்புறம் நேர்லேயும் போயிட்டு வந்தேங்க. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து போய் டீட்டெயில்டாக ரெண்டு நாள் போய் நான் ட்ரைனிங் ஃபுல்லாக அட்டன் பண்ணேங்க. அதுக்கப்புறம் என்னால் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருங்காட்டி என்னால் கண்டினியூஸாகவும் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியலங்க. அதனால் வந்து நான் அவர்கிட்ட ஐடியா கேட்டேன். அவரும் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே வாங்க, உங்களுக்கு டைம் இருக்கும்போது வாங்க, இந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொன்னாருங்க. அதனால் என்னால் ஒரு 1 month வந்து சாட்டர்டே சண்டே வந்து போய் நான் அவர்கிட்ட நல்லா ட்ரெயின் ஆகிட்டேங்க. வந்து பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னீங்க கிட்டத்தட்ட விநாயகர் டாட் ஃபார்ம் வந்து கான்டெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் மேலே ஆச்சு, 10 டைம் பக்கமாக கால் பண்ணி தான் அவர் எடுத்தார். உங்களுக்கு 10 டைம் பண்ணி அந்த எடுக்கலைங்கிற அந்த ஒரு கோவம் வரலையா அவர் மேலே? இல்லை, அப்போ எங்கிட்ட கோவம் வரலைங்க, நான் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்து எப்படியோ ஒன்று அவங்க நல்லா பண்ணுறாங்க, சிறப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து அங்கே போய் கற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி இருந்த ஆர்வம் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போச்சுங்க. ஓகேங்க. நம்ம ஃபார்மில் எல்லாமே ஆடு எல்லாமே பார்த்தேன், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெயிட்டாகவும் நல்லா குஜால்ட்டியாக இருந்துச்சு. இதுக்கு எந்த மாதிரி தீவனம் கொடுத்துட்ருக்கீங்க, எப்படி பராமரிக்கிறீங்க? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தீவன பயிர் வந்து நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே உயிர்வேலி வந்து கிழுவை தான் நம்ம அமைச்சிருக்கோங்க. கிழவியும் வந்து நம்ம ஒரு தீவனத்தில் ஒன்றா பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் வந்து கிழவியும் நம்ம வந்து உயிர்வேலியாக அமைச்சிருக்கோங்க. அதுபோக வந்து வேலி மசாலுங்க, அகத்தி, முருங்கை வச்சுருக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து மல்பெரி, அதுக்கப்புறம் சவுண்டால், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோஎஃப்S29, அதுக்கப்புறம் நேப்பியர் ரகங்களும் நம்ம வச்சுருக்கோங்க. ஓகேங்க. இப்போ நீங்கள் எல்லா பசுந்தனமும் கலந்து போகிறனால வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வெயிட் வருதுங்க? வெயிட்டும் வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. கூட நீங்கள் வந்து அடர் தீவனமாக ஏதாவது கொடுக்குறீங்களா? அடர் தீவனமும் கொடுக்குறேங்க. அடர் தீவனம் என்ன கொடுக்குறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு கொடுக்குறோங்க, அதுக்கப்புறம் வந்து கோதுமை தவிடுங்க, அதுக்கப்புறம் தவிர போட்டுங்க. இது மூணுமே வந்து அடர் தீவனமாக நம்ம கொடுக்குறோங்க தண்ணியில் கலந்து. ஓகேங்க. நீங்கள் இதுக்கு மேலே தான் வந்து பறன் அமைக்க போகிறதா சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ 4 வருஷமாக நீங்கள் வந்து இந்த நிலத்தை வளர்த்துட்டு இருந்தீங்க தரையில். இப்போ வந்து புதுசாக வளர்க்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆடு வளர்க்கணும், அந்த பறன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐடியா போயிடுறாங்க. பட் ஆனால் நீங்கள் இந்த 4 வருஷமாக தரையில் வளர்க்குறப்ப இதில் உங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜாக இருந்துச்சுங்க, இதில் என்ன உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சுங்க? ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ அதுக்கு நான் லோன் கட்டிகிட்டு இருக்கணும், இல்லை அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு வந்து நான் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கணுங்க. இப்போ வந்து எனக்கு அப்போ தேவையில்லைங்க, நான் அதனால் ஆட்டில் இன்வெஸ்ட் பண்ணேங்க. ஆட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், கீழே தரையில் எந்த அளவுக்கு சீப்பாக வளர்த்த முடியுமோ, என்னால் முடிஞ்சக்கு இதை வச்சு வளர்த்த முடியுமோ அந்த மாதிரி வளர்த்துனாங்க. அதனால் வந்து இப்போ என்னால் வந்து இப்போ ஆடு வந்து எங்கிட்ட நிறைய பெருகிடுச்சுங்க. இதை வச்சு இன்கம்மை வச்சு நான் வந்து இப்போ பறன் அமைச்சிக்கிறேங்க. பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷம் இந்த மழை காலம் வருங்க. இந்த மழை காலம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மாதம் 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா தரை வந்து ஈரமாகவே இருக்குங்க. சம்டைம்ஸ் ஆட்டுக்கு வந்து காலில் குழம்புல புண்ணு வருங்க, அந்த மாதிரி பிரச்சனை வருங்க. ஆடு வந்து தரையில் படுக்கிறதுக்கு வந்து யோசிங்க, ஏன்னா வந்து ஈரமாகவே இருக்கும்போது வந்து ஆடு வந்து படுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த உண்ணி இந்த மாதிரி நுழையாம்பூச்சி இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சுங்க. ஓகேங்க. அதே நம்ம கொஞ்சம் மேடான பகுதி வச்சு ஆரம்பத்தில் நம்ம வந்து அப்படியே வளர்த்திக்கலாம், பறனுங்கிறது நமக்கு வந்து அவசியம் கிடையாது. அவசியம் இல்லைங்க. ஓ சரி சரி. இப்போ உங்களுக்கு வந்து இது லாபகரமாக போயிட்டுருக்கு, அடுத்தக்கட்ட நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போ நான் 15 ஆடு வச்சுருக்கிறது வந்து அப்படியே வந்து ஒரு 30 ஆடு அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு போகிறேங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து என்னால் வந்து டெய்லியும் வந்து தரையில் வளர்த்தும் போது ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி நம்ம கூட்டணுங்க, ஒரு ஆள் விட்டு நல்லா கூட்டணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து ஈரமாகும் போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மண் நம்ம வந்து கொட்டணுங்க, அந்த ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இல்லைனா வந்து வக்கிப்பில் இந்த மாதிரி போட்டு ஆடு படுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம பண்ணணுங்க. அதுக்கப்புறம் உண்ணி இதெல்லாம் நான் ப்ராப்பராக ரெகுலராக மருந்து கொடுத்துட்ருக்கணுங்க. இப்போ வந்து அது எனக்கு தேவையில்லைங்க, அதனால வந்து பறன் அமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறேங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாக தேவைங்க. இப்போ நான் பறன் அமைக்கும் போது இந்த ஆட்கள் செலவு வந்து எனக்கு குறையுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விநாயகர் கோட் ஃபார்மில் தான் வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரண்ட் ஸ்டாக் வந்து உள்ள அலோவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு செலக்டர் பீட்டில் எப்படி அதை சூஸ் பண்ணீங்க, இல்லை அவங்க பேரண்ட் ஸ்டாக்கில் கொடுத்தாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
சொன்னேன் இல்லைங்க, நான் பத்து டைம் வந்து கால் பண்ணி அவங்க எடுக்கலைன்னு. எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து வருத்தம் இருக்க தான் செஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் நான் ட்ரைனிங் போகும்போது தான் வந்து எதனாலன்னு சொல்லி நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா வந்து அவரும் வந்து நார்மலாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்துருந்தான், விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர் தாங்க. ரெகுலர் பண்ண வேலையும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் அவர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காருங்க. இப்போ அதனால் வந்து என்னென்ன இப்போ நடுவில் வந்து கால்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருங்க. இப்போ என்ன மாதிரி வந்து நிறைய பேர் ஆர்வமுடன் வந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில நாள் போக போக நானுமே என்னையுமே வந்து கஸ்டமர் அட்டன் பண்ண விட்டாருங்க. எப்படின்னு நானும் அட்டன் பண்ணி பார்த்தேன், அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு பத்து கால் வருதுன்னா, இப்போ கண்டினியூஸாக கால் வருதுன்னா, பத்து கால் வருதுன்னா ஒரு ரெண்டு பேர் தான் வந்து வாங்க வராங்க. அதில் ஒரு நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து என்ன டவுட் வந்து அவங்களுக்கு இருக்க வந்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா, மெடிக்கல் இஷ்யூ ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் என்ன பண்ணுறது, ஆட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதை தான் கேட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து விநாயகர் கோல் ஃபார்மில் தான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வந்து காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஸ்டாக் வந்து காமிச்சிருப்பாங்க, பட் வந்து உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன அந்த மைண்ட் செட் வந்து எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, எனக்கு வந்து சேல்ஸில் இருந்த ஃபஸ்ட்டு போகும்போது சேல்ஸில் இருந்த கோட்ஸ் மட்டும்தான் வந்து எல்லாமே காமிச்சாங்க. இதுதான் வந்து சேல்ஸுக்கு இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. பேரண்ட் ஸ்டாக்கும் காமிச்சாங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சுங்க. இப்போ அந்த பேரண்ட் ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்கலன்னு சொல்லி வருத்தமாக இருந்துச்சுங்க. இப்போ ஒரு பண்ணையாளராக வந்து நான் பார்க்கும்போது ஏன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா நான் எங்கிட்ட இருக்க அந்த பதினஞ்சு ஆடு சேர்க்கறக்கே வந்து எனக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க. நானும் வந்து பார்த்து பார்த்து நிறுத்தியிருக்கேங்க. எங்கள் டீமே வந்து இப்போ குட்டி எடுக்க வந்தாங்கன்னா இந்த பண்ணையா இந்த பேரண்ட் ஸ்டாக்கை பார்த்துட்டு பேரண்ட் ஸ்டாக் நல்லாயிருக்கு, எனக்கு இந்த மாதிரி வேணும், இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக போயிருந்தேங்க. ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு தான் சேர்த்திருக்கேங்க. அதே மாதிரி எடுக்கிறவங்களுக்கும் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பேரண்ட் ஸ்டாக் வந்து கொடுக்காது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேங்க நான். ஆனால் அந்த குட்டி குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன கைடன்ஸ் நீங்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த தீவனமெல்லாம் கொடுக்குறப்ப அந்த க்ரோத் வந்துருச்சு அவங்களுக்கு. வந்துச்சுங்க, அவங்க சொல்கிற மாதிரி க்ரோத் வந்துச்சுங்க. எங்கள்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலையத்திலே வந்து 40-50 kg வந்து தலையத்து கோட்ஸே வந்து இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் வந்துருச்சுங்க. நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேங்க இப்போ எல்லாமே. ஓகே, நீங்கள் மார்க்கெட்டிங்கில் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. இப்போது மார்க்கெட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இப்போ 10 குட்டி நம்மகிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்களா, அதில் ஒரு 6 குட்டி 7 குட்டி தான் வந்து நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் வளர்ப்புக்கு வருங்க. இப்போ வளர்ப்புக்கு வரும்போது நம்ம வந்து பண்ணையிலே நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருவோங்க. இல்லை யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம டைரெக்டாக சேல் பண்ணிடுவோங்க. அந்த பேலன்ஸ் இருக்க 3 குட்டி 4 குட்டி அந்த நல்ல குவாலிட்டி வராத குட்டி வந்து நம்ம பக்கத்தில் லோக்கலில் கறிக்கு சேல் பண்ணிடுறவங்க, மீட்டுக்கு எடுத்துக்கிறாங்க நல்லா. ஓகே, நீங்கள் வந்து இந்த லோக்கல் மீட்டில் கொடுத்துருவீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த சில குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் அருண் அவர்கிட்ட கொடுக்க பாருங்க. ஆமாம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கம்மி ரேட் வாங்கி அங்கே அதிக ரேட் வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காங்க. இல்லைங்க, எனக்கு வந்து நான் கறிக்கு விற்கிறதோட எனக்கு வந்து பெஸ்ட் ரேட் என்னமோ வந்து எனக்கு அந்த ரேட் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு அந்த ரேட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்குது, போதுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை வருதுன்னு பின்னாடி நானும் பார்த்துங்க. ஏன்னா இப்போ எங்கிட்ட வந்து இட போட்டு எடுத்துகிட்டு போகும்போது வந்து 40 கிலோ இருக்குங்க. அங்கே போனோன்னே ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து ஏன்னா ஃபுட்டு இங்கிருந்து நாங்கள் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே போகும்போது வந்து அந்த ரெண்டு நாள் நல்லா தீன் எடுக்காதுங்க. நார்மலாகவே வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ வந்து குறைஞ்சிருதுங்க. அந்த வெயிட் லாஸும் வந்து அவங்க பார்க்க வேண்டியது இருக்குங்க. அதனால் வந்து எனக்கு ஓகேங்க, எனக்கு கொடுக்குற ப்ரைஸ் எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. இல்லை, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபார்ம் குறைஞ்சிருங்க. ஓகே, நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க இப்போ 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 தான் நீங்கள் வந்து ஒரு பேரண்ட் பிரீடாக வந்து வச்சுருக்கீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த 4 வருஷம் உங்களால் 15 தான் வந்து உற்பத்தி பண்ண முடியும் சார்? இல்லை இல்லைங்க, இப்போ நம்மளுக்கு எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருந்துச்சு நம்மளால். ஏன்னா வந்து இப்போ 15 ஆடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இயர்லி வந்து ஒரு 25-30 kids கிடைக்கும். வேணா கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. பட் நமக்கு வந்து செலவுகளும் இருக்குது இல்லைங்களா, பராமரிப்பு செலவுகளுக்கு. அப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணுறோங்க. அதனால் நம்மளோட செலவுகளுக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா பரன் அமைக்கிறக்காக வந்து ஒரு 5 ஆடு நம்ம கொடுத்துட்டோங்க. கொடுத்துட்டு தான் வந்து அதோட இன்கம் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கிறோம். அதனால் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்ருக்கோங்க. ஓகேங்க, இப்போ நீங்கள் வந்து இப்போ நிறையா ஆடு வந்துருக்கோம், அதில் நீங்கள் இந்த 15 மட்டும் எப்படி செலக்ட் பண்ணுங்க, இது மட்டும் குவாலிட்டி அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இல்லைங்க, எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 வருஷமாக வளர்த்திட்ருக்கேன்னு சொல்கிறீங்களா. ஒரு ஒரு ஆடும் வந்து எப்படி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எப்படி குட்டி போடுது, அதோட எப்படி கோட் கிட்ஸ் வந்து க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை டாப் 15 இருக்கிறத மட்டும் நிறுத்திக்கிட்டோங்க. மீதி வந்து நம்ம கொடுத்துட்டோங்க. ஓகேங்க, நம்ம ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி சுற்றி காமிச்சிட்ருக்கப்ப சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர் கோல் ஃபார்ம் வந்துட்டுருக்கு, அவங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஃபார்ம்க்கு நீங்கள் வந்து கைட் பண்ணுறதுக்கு தான் சொன்னீங்க. எதுக்காக நீங்கள் வந்து கைட் பண்ணுறீங்க, இது ஏதாவது ஃபீஸ் மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை எதுக்காக என்ன ரீசன்க்காக இது பண்ணுறீங்க? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து இப்போ நாம் வந்து எதுவுமே தெரியாமல் தான் வந்து கொஞ்சம் பேசிக் கொஞ்சம் நாலேஜோடு தான் வந்து நம்ம இந்த ஆட்டு பண்ணியை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. நம்ம அங்கே ட்ரைனிங் போய் அவர் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. இதே மாதிரி 4 பேர் வந்து மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணட்டும்னு சொல்லி இதை வந்து ஒரு இதாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது நம்ம ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோங்க, எதுவும் நம்ம இதுக்கு எதுவும் பண்ணுறது இல்லைங்க. ஃப்ரீ டைமில் தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க.
இதை பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த விஷயம் இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேங்க. என்னென்னா, பொதுவாக மக்களிடையே வந்து என்ன கருத்து இருக்குன்னா, சப்ஃபார்ம் வந்து ஒரு ப்ரைஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது வந்து ஒரு ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் கஸ்டமர்கிட்டே நேரடியாக டீல் பண்ணுறங்காட்டி தெரியுங்க, என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியுங்க, எங்கிட்ட எந்த ப்ரைஸுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியுங்க. எனக்கு கொடுக்குறது வந்து அவங்க வந்து ரீசனபிள் நல்ல ப்ராஃபிட்டபுளாக தான் கொடுக்குறாங்க. எனக்கு அந்த ப்ரைஸ் வந்து நான் வளர்த்துறதுக்கு வந்து எனக்கு அந்த ப்ரைஸ் ஓகேங்க, எனக்கு ஓகே தான். அது போக அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியுங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, வெயிட் லாஸ் வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க அவங்களுக்கு. ஏன்னா எடுத்துகிட்டு போய் நாளைக்கே போகும், இல்லைனா ஒரு வாரம் கழிச்சு கூட போகும், அப்போ நடுவில் வர வெயிட் லாஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் இது வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. எனக்கு வந்து அவங்க கொடுக்குற ப்ரைஸே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமரோட நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தான் அவங்க வந்து நிறையா கால் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு சில கஸ்டமரோட கண்டக்ட்லாம். அப்போ வந்து அந்த கஸ்டமர் வச்சு நீங்கள் டேரெக்டாக சேல் பண்ணிக்கலாம்ல, இவர் மூலமாக போகலாம் அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்ல. இல்லைங்க, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வரவங்க வந்து ஒரு குட்டி ரெண்டு குட்டி எடுக்க தான் வராங்க. இப்போ நம்ம அவங்கள வந்து பண்ணையில் கொண்டு வந்து இதை நம்ம குட்டின்னு காமிச்சோம்னா, அவங்க வந்து நம்மளோட பேரண்ட் ஸ்டாக்கை பார்த்துட்டு பேரண்ட் ஸ்டாக் தான் வேணும்னு சொல்லி கொஞ்சம் அடம் பிடிக்கிறாங்க. இப்போ ஏன்னா வந்து ஒரு ஒருத்தங்களும் பேரண்ட் ஸ்டாக் வந்து சேர்த்துருக்கு வந்து எனக்கு சொன்ன மாதிரி 4 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து ஒரு குட்டி ரெண்டு குட்டி அவங்க எடுக்கும்போது வந்து அவங்களை இவ்வளோ சந்தித்து நம்மளோட அவங்களை புரிய வச்சு நம்ம பண்ணுறதுக்கு வந்து, இப்போ நம்ம இப்போ பண்ணையிலே சொல்லிட்டோம்னா, அவங்க வந்து 7 குட்டி 8 குட்டி அந்த ப்ரீட் குவாலிட்டியில் இருக்க குட்டியை வந்து டக்குன்னு வெயிட் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நமக்கும் வந்து பிரச்சனை இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்லா வளர்ந்து வரும் ஒரு பண்ணையில் தான் வந்துட்டு இருக்கீங்க. இந்த 4 வருஷம் அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கற்றுருப்பீங்க. இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க இந்த ஆட்டு வளர்ப்பை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியலங்க, அவங்க வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா, அவங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறப்ப அவங்க வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், அதை பற்றி உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ நிறைய இடத்துல வந்து ஒன்று முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு இங்கே எதுனா பரன் அவசியமா இல்லையாங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ கோட் செட் போடுறவங்களுக்கு வந்து தோணுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு விஷயம் அதில் பதிவு பண்ண விரும்புகிறேங்க. மொதல் விஷயம் என்னென்னா வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுங்க. இப்போ நம்மளால் வந்து நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குது, நம்மளால் வந்து பரன் அமைச்சு நாம் வந்து சேல்ஸ் பண்ணிடுவோங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இதில் சக்ஸஸ் ஆயிரும்னு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் பரன் நீங்கள் அமைங்க. இல்லை எங்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கிடையாது, என்னால் வந்து கஷ்டம், நான் கடன் வாங்கி பண்ணுறவங்க வந்து தாராளமாக கீழே வளர்த்துங்க, உங்களால் வந்து பொங்கிட்டுருக்கு ஏரியா வந்து எவ்வளோ எப்படி ஈஸியாக வந்து உங்களால் இந்த பரன் இது ஆடு வளர்த்துறக்கு வந்து மாற்ற முடியுமோ அந்த மாதிரி மாற்றி நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதிலே பண்ணுங்கள். நல்ல உங்கள் நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் நல்லா பிடிச்சி நீங்கள் உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியும், இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பரன் போடுங்க. ஃபஸ்ட்டு ஆட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வந்து ஆட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் வருங்க, அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சே கூட நீங்கள் வந்து பரன் அமைச்சிக்கலாம் என்ன மாதிரி. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன், அதாவது நீங்கள் வந்து ஒரு நாட் ஆட் வந்து காமிச்சிருந்தீங்க, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 குட்டி வந்து போட்டுருக்கீங்க, நல்லா பால் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அப்படியே நீங்கள் வந்து அந்த ஆட்டை வந்து டெவலப் பண்ணாமல் இப்போ மற்ற இனத்தில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இது ஆக்சுவலாக வந்து அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நாட்டாடுதாங்க, பட் ஆனால் அது வந்து பால் நல்ல பால் இருக்குங்க, தலைச்சேரி அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பால் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டி க்ரோத்து வந்து நல்லா இருக்குங்க. இப்போ 3 குட்டி 4 குட்டி ஆவரேஜே போட்டாலும் உங்களுக்கு வந்து 2 குட்டி 3 குட்டி நல்ல க்ரோத் கொடுத்துருதுங்க, அதனால் வந்து அதை நான் வளர்த்துறேங்க. இப்போது நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்கள் லோக்கல் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வளர்த்துங்க. நானும் 2-3 வருஷமாக வந்து தொலைவி பார்த்துருங்க, அந்த மாதிரி கிடைக்கல, அதனால் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுன்னு நான் பார்க்கும்போது தலைச்சேரி நல்ல பாலோட நல்லா இருக்குங்க, அதனால் நான் தலைச்சேரி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ அதோட குட்டியும் ஒன்று இருக்குங்க, அதையும் நான் வந்து இப்போ வளர்த்திட்டு தான் இருக்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கு லோக்கலில் வந்து இந்த மாதிரி கிடைக்கும்போது வந்து நீங்கள் தாராளமாக அதை எடுத்து பண்ணலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து நாட்டாடு தலைச்சேரின்னு வந்து அப்படி எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நமக்கு வந்து இந்த தொழில் முறைவாக நம்ம பண்ணும்போது வந்து நம்மளுக்கு என்ன தேவைனா குட்டி க்ரோத்து தான் தேவைங்க. இப்போ 3-4 மாதத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு 16 to 20 கிலோ சைஸ் வந்துடணும், 20 கிலோ நம்ம கொடுத்துடணும். அதுக்கு வந்து மெயின் தேவை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பால், ஆட்டில் வந்து நல்ல பால் இருக்கணுங்க. அதுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ரீடாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க, உங்களுக்கு எது நம்மளுக்கு க்ரோத் வந்தால் போதுங்க, அது நாட்டாடாகட்டும் தலைச்சேரி ஆகட்டும் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணி வளர்த்தலாங்க, நமக்கு தேவை ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரகமான ஆடுகள் எல்லாமே வளர்த்துட்டு இருந்தீங்க, பட் ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து தலைச்சேரி மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் இதையா, நீங்கள் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் தலைச்சேரி சூஸ் பண்ணுற காரணம் என்னென்னா, இது வந்து நம்ம நாட்டாடுக்கு வந்து ஒத்துப்போயிருக்குங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் வந்து கேரளாவை பூர்வீகமாக கொண்டு நம்ம நாட்டாடு நாட்டு ரகம்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி 3 குட்டி வந்து இதில் ஈஸியாக நமக்கு கிடைக்குதுங்க. பாலும் வந்து அந்த 3 குட்டிக்கு போட்டாலும் 3 குட்டிக்கு தேவையான அளவுக்கு பாலும் நிறையா இருக்குங்க. குட்டியோட க்ரோத் வந்து அதனால் 3 மாதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 16 to 20 கிலோ சைஸும் நம்மளால் வந்து வந்துட முடியுதுங்க. இன்னொன்று வந்து 60 to 90 குட்டி போட்ட 60 நாள்லேருந்து 90 நாள்குள்ளே வந்து அடுத்த சேனப்பருவத்தையும் வந்துடுதுங்க. இன்னொன்று வந்து நம்ம ஊரில் வந்து வெள்ளாடுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து அதே மாதிரி உங்களுக்கு இருக்கங்காட்டி வந்து என்னால் ஈஸியாக வந்து மார்க்கெட் பண்ண முடியுதுங்க. நான் என்னோடய குட்டி சொன்னேன் இல்லையா, அந்த 3 குட்டி வந்து நான் லோக்கலில் தான் அந்த 3-4 குட்டி கொடுப்பேன், அது வந்து நான் லோக்கலில் இருக்க பக்கத்தில் இருக்க கறி கடைக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க, அவங்களும் வாங்கிட்டு போய் கறிக்கு தான் போட்டுட்ருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால் வந்து நான் தலைச்சேரி வந்து சூஸ் பண்ணிட்டேங்க. உங்கள் இடத்துல வந்து உங்களுக்கு எதனால் மார்க்கெட் எந்த ப்ரீடை வந்து மார்க்கெட் பண்ண முடியும்னு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சர்வே பண்ணிவிட்டு அதை நீங்கள் தாராளமாக வளர்த்தலாங்க, அது எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து சொல்லியிருந்தீங்க, உங்களோட நம்பர் நம்ம வீடியோவில் கொடுத்துக்கலாமா?
இல்லைங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேங்கள நான் வந்து சென்னையில் வந்து வேலை பார்க்குறேன், அதனால் வந்து என்னால் அவ்வளோ கால்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாதுங்க. இப்போது நீங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து விஜிஎஃப் விநாயகர் கோட் ஃபார்ம் மூலிமா தான் வந்து நான் வந்தேங்க. அதனால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு சொன்னீங்க இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் நம்பர் கொடுங்க. இப்போ வரைக்கும் அங்கேயே காண்டாக்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, என்னால் முடிஞ்சாலும் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோங்க. ஓகேங்க. இப்போ வந்து உங்களோட அனுபவம் எல்லாமே 4 வருஷம் அனுபவம், அதுக்கப்புறம் உங்கள் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பரன்லாம் போட்டு அமைக்கிற பிளான் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது ஆரம்பத்தில் நம்மளோட இந்த ஆடு வளர்ப்பான பயணம் வந்து பார்த்திங்கன்னா பல குழப்பத்தில் ஆரம்பித்தாலும் ஒரு சில தெளிவுகளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலாம் பார்க்குறப்ப வந்து புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து நீங்கள் வந்து பரன் போட்டு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறப்ப நம்ம பண்ணி வந்து ஒரு ரீவிசிட் பண்ணி பண்ணலாம். ஓகே, நன்றி. உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். நன்றிங்க. நான் எல்லாத்துக்கும் இந்த விஷயம் ஃபைனலாக வந்து ஒன்று சொல்லிக்க விரும்புகிறாங்க. ஆட்டுப்பண்ணை வந்து நீங்கள் வளர்த்தும் போது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து மாதம் இவ்வளோ மாத வருமானம்னு வரும் அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் வந்து 1 வருஷம் 2 வருஷம் வந்து ஃபுல்லாக வளர்த்தி பாருங்கள். கண்டிப்பாக சில லாஸ் இருக்க தான் செய்யுங்க, பட் 1 வருஷம் 2 வருஷம் அதையும் தாண்டி நீங்கள் வளர்த்தி பார்க்கும்போது தான் வந்து ஆட்டுப்பண்ணையை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் வந்து கேல்குலேட் பண்ணி உங்களால் வந்து இவ்வளோ தான் வருமானம்னு சொல்லிட்டு உங்களால் தெளிவாக பண்ண முடியுங்க. அதனால் வந்து பொறுமையாக இருந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.